Example 2.41, using binomial theorem, evaluate 101 the whole power of 5 கொடுத்துறாங்க. So binomial theorem use பண்ணி இதோட 101 the whole power of 5 உடைய வேல்யூ நம்மளே எவலேட் பண்ண சொல்றாங்க. நீங்க கால்குலேட்டர் ஓபன் பண்ணி 101 நீங்க 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு ஆன்சர் வந்துரும். சோ அந்த மாதிரி போட்டீங்கன்னா தப்பு போட்டுருவாங்க. ஏன்னா க்வெஸ்சன்ல தெளிவா கொடுத்துறாங்க யூசிங் பைனாமியல் தியரம் கொடுத்துறாங்க. அப்ப பைனாமியல் தியரம் ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணி இதோட ஆன்சர் நம்ம எவலேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் சம்ல போட்ட சேம் ப்ரொசீஜர் ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா பாத்தீங்கன்னா பைனாமியல் தியரம் ஃபார்முலா ஏ பிளஸ் பி த ஹோல் பவர் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என் சி நாட் ஏ பவர் ஆஃப் என் பி பவர் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் என் சி ஒன் ஏ பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் பி பவர் ஆஃப் ஒன் ஏற்கனவே பார்த்தது தான். இது என் சி ஒன் ஏல இருக்கிற பவர்ஸ் நம்ம நமக்கு ரெடியூஸ் ஆகும், பியில் இருக்கிற டம்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் டாட்டர் அப்படியே போயிட்டே இருந்து நம்ம லாஸ்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ அது என் சி ஒன் என் சி டூன்னு போயிட்டு அப்போ கடைசியில் ஆகும் இது என் சி என் வரும். ஏல இருக்கிற பவர்ஸ் நம்பர் ரெடியூஸ் ஆகி கடைசியில் இது ஏ பவர் ஆஃப் ஜீரோன்னு வந்துடும். பியில் இருக்கிற நம்பர்ஸ் பி பவர் ஆஃப் ஜீரோ பி பவர் ஆஃப் ஒன் பி பவர் ஆஃப் டூ அப்படியே என்ன ஆகும்னா பி பவர் ஆஃப் என்னுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் கிவன் சம்மில் 101 த ஹோல் பவர் ஆஃப் ஃபைன் கொடுத்துக்கிறாங்க. இதை இந்த பைனாமியல் தியரம் ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுற கோஸ்டன் இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணப்போ சம்முடைய மீனிங் மாற்றாமல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 101 த ஹோல் பவர் ஆஃப் ஃபைவை வந்து இதை 100 ப்ளஸ் ஒன் மாற்றிக்கலாமா? ஸோ 100 ப்ளஸ் ஒன் 101 தான் வரும். பவரில் ஃபைன் என்ட்ரி பண்ணுங்கள். வேறு ஏதாவது நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஆன்சர் 101 வரும். பட் கால்குலேஷன் நமக்கு ஹெவியாக இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறக்கோசரம் ஹோல் நம்பர் வர மாதிரி ஒரு முழு நம்பர் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். 105 கொடுத்து 100 ப்ளஸ் ஃபைவாக மாற்றிங்க. ஸோ அப்போ 101ன்றது 100 ப்ளஸ் ஒன்னாக மாற்றி செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார்முலா வைஸாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன்றது நமக்கு என்னவாக இருக்குது 100 இருக்குது, பின்றது நமக்கு 1 இருக்குது, அண்டு என்ன்றது நமக்கு 5 இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா வைஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த 101 த ஹோல் பவர் ஆஃப் ஃபைவ் தான் 100 ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் ஃபைவாக இருக்குது. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 100 ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் ஆஃப் ஃபைன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ பவரில் ஃபைவ் இருந்தால் நமக்கு 6 டம்ஸ் கிடச்சிக்கணும். இப்போ பாருங்கள் இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் யூசிங் பைனாமியல் தியரம் ஃபார்முலா வைஸாக. ஸோ என் சி நாட் என்னோடய வேல்யூ என்னது ஃபைவா? ஸோ ஃபைவ் சி நாட் ஏவோட வேல்யூ நமக்கு 100. ஸோ 100 ஃபார்முலா வைஸாக என்ன்றது நமக்கு ஃபைவ்னு கிடைக்கும், பின்றது ஒன்று. ஸோ இதில் ஒன் பவர் ஆஃப் ஜீரோன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இதிலேருந்து இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார்முலா வைஸாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஃபைவ் சி நாட்னால் இது ஃபைவ் சி ஒன், இது 100 பவர் ஏழு பவர்ஸ் நம்பர் நமக்கு ரெடியூஸ் ஆகணும். அப்போ ஃபைவ்னால் இது நமக்கு 4 வரும், இது ஒன் பவர் ஆஃப் ஒன்று வந்துடும். ஸோ பியில் கட்டம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் அடுத்தது ஃபைவ் சி டூ 100 பவரில் வந்து பார்த்திங்கன்னா ஏட்டம் நமக்கு ரெடியூஸ் ஆகும், இங்கே 4னா இங்கே நமக்கு 3 என்ட்ரி பண்ணோம், இது 1 பவர் ஆஃப் 2 கிடைக்கும். அடுத்தது இது ஃபைவ் சி த்ரீ 100 பவர்ஸ் ஏட்டம் நமக்கு ரெடியூஸ் ஆகணும். ஸோ 5, 4, 3 அப்போ இது 2 வந்துடும், இது 1 பவர் ஆஃப் 3 என்ட்ரி பண்ணலாம். ஸோ ஏ பவர் நமக்கு இந்த சாரி பி பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும், பி பவர் ஆஃப் 0 பி பவர் ஆஃப் 1 பி பவர் ஆஃப் 2. ஸோ அந்த மாதிரி பி பவர் ஆஃப் 3 என்ட்ரி பண்ணுறோம். அடுத்தது ப்ளஸ் ஃபைவ் சி ஃபோர்னு என்ட்ரி பண்ணுங்கள், இந்த இதில் 100 த ஹோல் பவர் ஆஃப் ஸோ இங்கே இருக்கிற ஏ டம் நமக்கு ரெடியூஸ் ஆகணும், 5, 4, 3, 2 இது 1 ஆகிடும். பி டம் நம்ம இன்க்ரீஸ் ஆகணும், 1 பவர் ஆஃப் 0 1 பவர் ஆஃப் 1 1 பவர் ஆஃப் 2 1 பவர் ஆஃப் 3 இது 1 பவர் ஆஃப் 4 வரும். கடைசி டம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைவ் சி ஃபைவ் 100 பவர் ஆஃப் 0 இது 1 பவர் ஆஃப் 5 வந்துடும். இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம் சம்மும் சரி எக்ஸைஸ் சம்மும் பார்த்துருப்போம். ஸோ கிவன் சம்மில் பவரில் ஃபைவ் இருந்ததுன்னா நமக்கு இந்த பவர் டம்மில் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஒரு டம் இருக்கும், 6 டம் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் 6 டம் இருக்கிறதான்றது 1, 2, 3, 4, 5, 6 டம் இருக்குது. அதே மாதிரி பவர் நம்பர்ஸ் பற்றி ஆட் பண்ணால் நமக்கு 5 வரும். செக் பண்ணி பாருங்கள் 5 + 0 = 5, 4 + 1 = 5, 3 + 2 = 5, 2 + 3 = 5, 1 + 4 = 5, 0 + 5 = 5 இதுவும் கரெக்டு. அதே மாதிரி கடைசி டம் இங்கே பவரில் ஃபைவ் தான் நமக்கு ஃபைவ் சி ஃபைவ் இந்த ஃபார்மெட்டில் கிடச்சிக்கணும், பவர் நம்பர் இங்கே 0 இருக்கணும், இங்கே பவரில் இங்கே 5 இருக்கணும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தால் நம்ம போட்டு ரைட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு என் சி நாட் இதோட வேல்யூ 1, அப்போ ஃபைவ் சி நாட் வேல்யூ நமக்கு 1 ஆகிடும். இப்போ 100 பவர் ஆஃப் 5 இதை கால்குலேட்டர் நீங்கள் எடுத்து போடணும் அவசியம் இல்லை. ஸோ நமக்கு தெரிஞ்சிருந்தேன். இப்போ பாருங்கள் ஷார்ட்கட்டில் என்ட்ரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சப்போஸ் நமக்கு 10 பவர் ஆஃப் 2 கொடுத்தா என்னாகும்? இது 100 நமக்கு தெரியும். இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணிங்க பாருங்கள்,
இங்கே பவரில் டூக்கு தான், அப்போ ஒரு ஜீரோன்றது டூ டைம் ரிப்பீட் ஆகுது. சப்போஸ் 10³ இருந்தால் இது என்ன பண்ணுவோம், 1000 போடுவோம். ரைட்டா, பவரில் 3க்குனால இந்த ஒரு சிங்கிள் ஜீரோ நமக்கு 30 வருது. இதே கான்செப்ட் தான் இப்போ பாருங்கள். ஸோ 100 த ஹோல் பவர் ஆஃப் 2 இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 20 டூ டைம் ரிப்பீட் பண்ணும். அப்போ 1 போட்டு இங்கே 20 நம்ம டூ டைம் ரிப்பீட் பண்ணுறப்போ 100 ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 5C0 வேல்யூ 1, 100 பவர் ஆஃப் 5. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 1 அப்படியே வச்சுங்க, இந்த 20 நம்ம 5 times என்ட்ரி பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம், இது செகண்ட் டைம், இது தேர்ட் டைம், இது ஃபோர்த் டைம், இது ஃபிஃப்த் டைம். ஸோ 00 5 times என்ட்ரி பண்ணிட்டோம். எனிதிங் பவர் ஆஃப் 0 வேல்யூ என்ன ஆகிடும், இது 1 ஆகிடும். அடுத்தது 5C1 இதோட வேல்யூ நமக்கு 5 தான், அதாவது NC1 இதோட வேல்யூ N. இந்த இடத்துல 5C1 நமக்கு 5 கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு 5 வந்துடும். இங்கே செஞ்ச சேம் கால்குலேஷன் தான், இந்த 1 அப்படியே வச்சுங்க. இந்த 20 என்ன பண்ணும், 4 times நம்ம அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட் டைம், இது செகண்ட் டைம், இது தேர்ட் டைம், இது ஃபோர்த் டைம்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதை முடிச்சிட்டோம். அடுத்தது 5C2. இப்போ கால்குலேஷன் போடுறதுக்கு இங்கே 2 இருக்குதா, 5 2 நம்பர்ஸ் ரிவர்ஸில் வாங்க. அப்போ என்ன ஆகிடும், 5 × 4 டிவைட் பை இதை 2 × 1 நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தது 100 பவர் ஆஃப் 3. ஸோ இந்த 20 நம்ம 3 times அப்ளை பண்ணுறோம். இப்போ 1 என்ட்ரி பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம், இது செகண்ட் டைம், இது தேர்ட் டைம் என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது 5C3. ஸோ இதோட கால்குலேஷன் இங்கே 3க்குனால 5 3 நம்பர்ஸ் ரிவர்ஸில் வரும்போது இது 5 × 4 × 3 டிவைட் பை இதை 3 × 2 × 1, இந்த 3 நமக்கு 1 ரீச் ஆகணும். பவரில் 2 இருக்குதா, அப்போ இந்த 20 நம்ம 2 times என்ட்ரி பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்னா, இது ஃபஸ்ட்டு டைம், இது என்ன ஆகிடும், இது செகண்ட் டைம்னு வரும். 1³ என்ன கிடைக்கும், நமக்கு 1 தான் வரும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டோம் பாருங்க, 1 ஸ்கொயர் பண்ணுறப்போ 1 தான் வரும், 1³ நமக்கு 1 தான் வரும், அதனால் இதெல்லாம் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இதை என்ட்ரி பண்ணுங்கள், 5C4. இங்கே 4 தான், அப்போது 5 4 நம்பர்ஸ் ரிவர்ஸில் வரலாம். அப்போது 5 × 4 × 3 × 2 டிவைட் பை இதை 1 ரீச் ஆகணும். ஸோ 4 × 3 × 2 × 1, 100 பவர் ஆஃப் 1 என்ன கிடைக்கும், நமக்கு ஒன்லி 100 தான் வரும். 1 பவர் ஆஃப் 4 நமக்கு 1 தான், ஓகேங்களா, அதை விட்டுடலாம். அடுத்தது 5C5, மொத்தோட வேல்யூ நமக்கு 1 ஆகிடும். ஸோ 5 நம்ம 5 பேக்கில் வரும்போது இதை 5 1 ரீச் ஆகிருப்போம், எல்லாமே நம்பர் கேன்சல் ஆகிடும், அப்போ 1 தான் வரும். இல்லை NCN இதோட வேல்யூ நமக்கு 1 பார்த்துருவோம், 5C5 இதோட வேல்யூ 1, அப்போ டோட்டலாக இது நமக்கு 1 ஆகிடும். எனிதிங் பவர் ஆஃப் 0 வேல்யூ நமக்கு இதுவும் 1 தான், 1 பவர் ஆஃப் 5 இதுவும் நமக்கு 1 தான். இப்போ இதோட ஆன்சர் நம்ம என்ட்ரி பண்ணுறப்போ இந்த சம்மோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது 1 என்ட்ரி பண்ணுறப்போ அதுதான் வரப்போகுது. ஸோ இந்த இதை அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம், இந்த 1 அப்படியே மட்டும் என்ட்ரி பண்ணிக்கலாம். எத்தனை 0 என்ட்ரி பண்ணோம், இந்த 00 நம்ம 5 times என்ட்ரி பண்ணிக்கிறோம். ஸோ அப்போது இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது 4, இது 5, இது முடிச்சிட்டோம். அடுத்தது இது 5 என்ட்ரி பண்ணுறப்ப என்ன ஆகிடும், 1 × 5 = 5 வந்துடுமா. ஸோ இதில் 5 என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 00 நம்ம 4 times என்ட்ரி பண்ணிக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த 4 times நம்ம இதை என்ட்ரி பண்ணலாம். இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து டைம் ப்ளஸ். இப்போட கால்குலேஷன் பாருங்கள். ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்போ என்னாயிடும், இது 2 times வரும், 5 × 2 = 10. அப்போது அகெயின் பார்த்தீங்கன்னா 1 0 நமக்கு ஆட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 00 நம்ம 3 times என்ட்ரி பண்ணிக்கிறோம்ல, அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இது 3 times என்ட்ரி பண்ணிக்கலாம், 1 time, இது செகண்ட் டைம், இது தேர்ட் டைம். இங்கே 5 × 10, அப்போ என்னாகும், 1 0 இதில் ஆட் ஆகிடும் ப்ளஸ். அடுத்தது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு இந்த 3 கேன்சல், இந்த 2க்கு இதை கட் பண்ணுற 5 × 10. ஏற்கனவே இங்கே பாருங்கண்ணா, இங்கே 100 ஸ்கொயரு நம்ம 00 2 times என்ட்ரி பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு 5 × 10, அப்போ 1 0 ஆட் ஆகிடுமா, அப்போ ப்ளஸ்ன்னு போட்டு. ஸோ இந்த 5 × 10, அப்போ 1 போட்டு 1 2 3 4, 1 0 ஆட் ஆகிடுச்சு ப்ளஸ். அடுத்தது இதோட ஆன்சர் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 4 4, இந்த 3 3, இந்த 2 2 கேன்சல். ஸோ 100 × 5 என்ன கிடைக்கும், நமக்கு 500. ஸோ இந்த 500 என்ட்ரி பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் இன்ட் பண்ணுறப்ப ஆன்சர் நமக்கு 1 தான் வரும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ 10 5 1 0 1 00 50 வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு, இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ
கிடைக்கிற ஆன்சர் இதுதான். ஸோ இதுதான் நமக்கு தேவையான சம்மோட ஆன்சர்.